டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ உடைய ரிசல்ட் வந்து திடீர்னு சொல்லாமல் இல்லாமல் வெளியிட்டுட்டாங்க. ஸோ அதோடைய ரிசல்ட் வந்து இப்போ ஆஃப்டர்நூன்க்கு அப்புறம் தான் வந்திருக்கு. ஸோ கீழே இருக்கக்கூடிய ஸோ எல்லா பேருடைய ரிசல்ட் அவங்க கொடுக்கல. ஸோ இதில் நாங்கள் யார் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ கீழே வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்குது, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அதில் இருக்கான்னு பார்த்துட்டு ஸோ மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்கு போனாலே தெரியும். ஸோ அதை எப்படி நம்ம போய் அங்கே சர்ச் பண்ணி பார்த்தாலே நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, இது எப்படி வந்து பிணக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த பிடிஎஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்லுமே சர்ச் ஆப்ஷன் மேலே வந்து பிணா கொடுப்பாங்க. இந்த சர்ச் ஆப்ஷனில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் நீங்கள் வந்து பிணாக்கா போடணும். ஓகேவா, சப்போஸ் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் நம்பர் வந்து பிணாக்கா தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஓடிஆர் வந்து பிணாக்க வச்சுருப்பீங்க இல்லையா. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பிணாக்க எல்லாருக்குமே வந்து பிணாக்க இருக்கும். அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பிணாக்கா லாகின் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி வந்து பின்னாக போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண எல்லா விஷயங்களுமே அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து குரூப் டூக்கான நம்பர் எடுத்து போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஹால் டிக்கெட் மிஸ் ஆனாலும் கவலை கிடையாது, கொஷின் பேப்பர் மிஸ் ஆனாலும் கவலை கிடையாது, உங்கள் நம்பர் அங்கே வந்து இருக்கும், ஈஸியாக வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேவா, ஸோ கிளியர் பண்ண எல்லாருக்கும் வந்து பின்னாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக வந்து பின்னாக இருந்தது. ஆல் தி பெஸ்ட். மெயின்ஸ் நம்பர் தரமாக வந்து பின்னாக்க கொண்டு போகலாம் ஆஃப்டர் குரூப் ஒன் ப்ளீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஓகேவா.